இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போகலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:51 ஆகுது. ரூம்லேயே கடுப்பாக இருக்குது, அதனால் மூச்சு வாங்குது. அதனால் கிளம்பி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான். ஆக்சுவலாக வண்டி ஆஃப் ஆகிட்டே இருக்குது, ஏன்னு தெரியல. ஓவராக சில்லுன்னு ஆகிட்டான். இந்த ரோட்லேயே போனால் ஒரு வியூ ஒன்று வரும். அங்க பாருங்க, வா நீ ஏண்டா இப்ப இருமுற? இல்ல மச்சான், அங்க வியூ செம்மையா இருக்கு மச்சான். டக்குன்னு பார்த்தனா அங்க வரும் மச்சான், அங்க வரும் வேற லெவல்ல இருக்கு மச்சான். ரூம்லயே இருக்கிறதுக்கும் செம்ம வெறுப்பா இருக்கு. இப்ப வந்து இந்த சைட்ல போயிட்டு ஒரு வியூ ஒன்று பார்க்கலாம். அங்க பாருங்க மேகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேகம் கருக்குது மது வீசி காத்து குளிருது. ஒன்று கிளைமேட் செட் ஆகல, கொஞ்ச நாள் ஆகும்ல, உடனே எப்படி கிளைமேட் செட் ஆகும். It will take some time, man. Damn. உடனே யாருக்கும் கிளைமேட் செட் ஆகாதியா, கொஞ்ச நேரம் ஆகும். பழனிமலை வியூ பாயிண்ட்னு நினைக்கிறேன், புரிஞ்ச ஆண்டவர் டெம்பிள். அதுதான் பழனிமலை வியூ பாயிண்ட் தான். ஆ, போய் பார்ப்போம். இந்த பக்கம் வந்து இதான் இருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன், அப்படியே மேகம் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குல்ல, அழகாக செம அழகாக இருக்குங்க. அப்பா கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்யுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மழை பயங்கரமாக பெய்யுது. இங்கே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுறேன், ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கேன். இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்குது, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்க தெரியாது. காலையில் நான் காட்டுறேன் இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஒரு நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து இங்கே ரெடி ஆகிட்டுருக்கோம். இங்கே ஹாஸ்டல்லே கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டு சாப்பிட்டு சொல்கிறேன் வந்துருவேன். இந்த வியூ பாருங்க வேற மாதிரி இருக்கு. இங்கேருந்து சாப்பிட்றதே ஒரு சுகம் தான். காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பணும். காலையில் கிளம்பி கூக்கலுக்கு போகணும். கூக்கல் மன்னவனூர், அதுக்கப்புறமா
பிளான் பண்ணணும் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ரெஸ்டே இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். இன்னைக்காவது நல்லா தூங்கணும். நேற்றும் தூங்கலை, முந்தானே தூங்கலாம் தூங்கலை. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் வண்டி சரியாக ஓட்ட முடியும். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியல. இங்கேருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறமா தான் பிளான் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். அப்படியே இந்த மழையை ரசிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் பேசுகிறேன். ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அப்புறம் சாப்பிடணும், பசி இது. நான் சாப்பிட்டு சொல்கிறேன்.